एक्सरसाइज 10.4 क्वेश्चन नंबर 1 फाइंड द डेरिवेटिव y is equal to x power cos x நாம என்ன பண்ணோம் this equation-அ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் நமக்கு பவர்ல cos x இருக்கு பவர்ல தட் இஸ் 2 3 னு கான்ஸ்டன்ட்ஸ் இருந்ததுனா நம்ம डायरेक्टली டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் வேரியபிள்ஸ் இருந்தனா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது ஓகே சோ நம்ம போத் சைடு என்ன பண்ணிக்கலாம் log அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அப்ப டேக் log on both side ஓகே நான் என்ன பண்றேன் போத் சைட்ஸ் நான் log அப்ளை பண்ணிறேன் இப்போ எப்படி இருக்கும் log y தட் இஸ் ஈக்குவல் டு log x power cos x ஆ இருக்கும் ஓகே நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் அதாவது a power n log of a power n னு எழுதுனா நமக்கு n log a னு எழுதலாம் ஓகே அதாவது பவர் வந்து மல்டிபிள் எழுதலாம் சோ இங்க அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க அப்ப log y தட் இஸ் ஈக்குவல் டு cos x into log x ஆ இருக்கும் ஓகே சோ இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க cos x into log x ஓகே அப்ப u into v அப்படிங்கற ஃபார்மட்ல இருக்கு சோ அத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா u அப்படியே வெஸ்ட் v ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் பிளஸ் v ஏ அப்படியே வெஸ்ட் u ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ஓகே அப்ப u v ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும் நமக்கு இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஓகே நமக்கு இங்க x அப்படிங்கறது வேரியபிள் அப்ப x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும் நமக்கு இங்க log x இருக்கு நமக்கு log x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா நமக்கு தெரியும் தட் இஸ் 1/x ஓகே நெக்ஸ்ட் ஒன் இங்க cos x இருக்கு cos x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா That is for the நமக்கு minus sin x இருக்கும் ஓகே இந்த இடத்துல பாருங்க log y இருக்கு நான் என்ன பண்றேன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x log y ஓகே நான் y ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 1/y ஆ இருக்கும் பட் இங்க y இங்க x ங்கற வேரியபிள் ஆல்டர்னேட்டிவ் வேரியபிள டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்னா dy/dx நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் dx இந்த y வந்து நியூமரேட்டர்ல இருக்கும் ஓகே சோ அப்ப நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இப்ப log y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா 1/y y ஐ x ங்கற வேரியபிளால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்னவா இருக்கும் dy/dx ஆ இருக்கும் ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு இப்ப u v ஃபார்முலால டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் cos x அப்படியே வெச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் log x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா 1/x ஓகே நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் log x அப்படியே வெச்சுக்கலாம் cos x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா minus sin x ஓகே ஓகே இப்போ நாம இத சிம்பிளிஃபை பண்ணிரலாம் இந்த y ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்திரலாம் ஓகே அப்ப எப்படி இருக்கும் பாருங்க dy/dx தட் இஸ் ஈக்குவல் டு y into cos x டிவைடட் பை x மைனஸ் முன்னாடி எடுத்து வந்துட்டீங்க அப்படினா மைனஸ் log x sin x நெக்ஸ்ட் ஒன் இப்போ இந்த y க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருங்க y க்கு நமக்கு என்ன தெரியும் x cos x ஏன்னா நமக்கு ஆன்சர் ஃபுல்லாவே x தான் இருக்கணும் அப்ப y க்கு நம்ம ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிரலாம் ஓகே அப்ப dy/dx தட் இஸ் ஈக்குவல் டு x பவர் cos x into cos x டிவைடட் பை x மைனஸ் log x into sin x ஆ இருக்கும் ஓகே இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் ஓகே